ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கர்ப்பிணிகள் நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பனிக்குட நீர் வந்து உடஞ்சிருச்சா, அப்படி உடஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து அது பனிக்குட நீரா இல்லையா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அப்படி வந்து பனிக்குட நீர் உடஞ்சிருச்சுன்னா அது எப்படி இருக்கும், அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு பனிக்குட நீர் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம கர்ப்பிணிகள் ஸ்டொமக்கில் இருக்க பாப்பா வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தாகவும் அவங்கள ரொம்ப சேஃபாகவும் வச்சுருக்கிறதுக்காக நம்ம வயிற்றில் இருக்க ஒரு பார்ட், அதாவது ஒரு பகுதி தாங்க வந்து பனிக்குடம். அது வந்து ரொம்ப வாட்டரால் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். அது வந்து ஒரு படலம் போல் பாப்பா வந்து சேஃபாக பாதுகாக்கும். அதாவது ஏதாச்சும் அதிர்வுகள் டக்குன்னு ஏதாச்சும் ஆச்சுனாலும் அந்த வாட்டர் வந்து பாப்பா வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கும். அந்த வாட்டர் லெவல் குறைஞ்சா என்னென்ன ஆகும்ன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறாங்க. ஃபஸ்ட்டு பனிக்குடம் உடையிறத வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுடைய பனிக்குடை உடையுது அப்படின்னா உங்களுடைய உள்ளே இருக்கிற சவு சிதைந்து விட்டது அப்படின்ற அர்த்தங்க. அதாவது பனிக்குடத்தை சுற்றி இருக்கிற ஒரு சவு இருக்குங்க, அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு டெலிவரி டேட் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்னா அந்த சவு வந்து ரொம்ப ஓப்பன் ஆகி அப்படியே சிதைய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பட்டனு வந்து பனிக்குடை உடஞ்சிரும், ஒரு சில பேருக்கு வந்து சொட்டு சொட்டாக வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுடைய உள்ளாடைகள் வந்து ஈரமாகும். அதாவது நீங்கள் பேண்ட்டு போட்டிருந்தாலும் சரி, நார்மலாக சாரீ கட்டுறப்ப வேறு ட்ரெஸ் எதுனாச்சும் போட்டிருந்தாலும் சரிங்க சிஸ்டர், உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து உங்களுடைய ட்ரெஸ் வந்து ஈரமாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் யூரின் போவீங்க, ஆனால் யூரின் போகிறத விட நார்மலாக வந்து திடீர்னு உங்களுக்கு உங்களுடைய உள்ளாடை வந்து ஈரமாகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு பன்னிக்குடம் வந்து உடஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கண்டிப்பாக யூரின் வரா மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி லாஸ்ட் பீரியடில் வந்து யூரின் வந்து அடிக்கடி வர, யூரினும் மோஷனும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வர மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பனிக்குடம் நீர் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது உடைய போகுதுன்னு அர்த்தம். யூரின் வர மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு பனிக்குடம் வந்து உடைய போகுது, நீங்கள் டெலிவரிக்கு வந்து ரொம்ப ரெடி ஆகிட்டீங்க, உங்கள் பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து பனிக்குடம் உடையிறப்ப வந்து சத்தம் வரும், ஒரு சிலருக்கு வந்து சத்தம் வராது. அப்படி சத்தம் வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு யூரின் வந்து போகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா பனிக்குடம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து பாப்பா உள்ளே இருக்க அந்த வாட்டர் வந்து குறைஞ்சிருச்சுன்னா பாப்பாவோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அது உடஞ்சிருச்சுன்ற ஒரு 15 மினிட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப பாப்பாவை சேஃபாக பார்த்துட்டு இருக்கா, அது இல்லைன்னா பாப்பாவுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஒரு சில பேருக்கு சொட்டு சொட்டாக கூட லீக் ஆகுங்க. அப்படி சொட்டு சொட்டாக லீக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த யூரின் நினச்சிக்கக்கூடாது. அது வந்து ஒரு திரவம் மாதிரி இருக்குங்க, ஒரு ஒரு டைட்டான மாதிரி இருக்கும். அந்த யூரின் மாதிரி இருக்காது, உங்களுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வாட்டருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஃபீல் பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஐடியாவை என்னென்னா, உங்களுக்கு 38 வீக், அதாவது 38வது வாரம் ஆயிடுச்சு, 37வது வாரம் வந்து ஆயிடுச்சு. டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு 1 வீக் பிஃபோர் 2 வீக் பிஃபோர் கண்டிப்பாக வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைம்லேருந்து யூரின் வந்து எப்படி போகிறீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இல்லை நார்மல் டாய்லெட்டில் போகாமல் ஒரு ஒரு பிளேஸ், சாதாரணமான ஒரு பிளேஸில் வந்து யூரின் போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பனிக்குடம் உறைஞ்சா கூட உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதில் வர வாட்டருக்கும் வந்து யூரின் போகிற வாட்டருக்கும் நீங்கள் போகிற பனிக்குடம் வாட்டருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இதே நீங்கள் வந்து நார்மல் டாய்லெட்டில் போய் போனீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு நீங்கள் தண்ணியை வந்து போட்டுட்டு வந்துடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது அது வந்து பனிக்குடம் உறைஞ்சிருக்கா இல்லை நார்மல் நம்ம டாய்லெட் பாத்ரூம் போயிருக்குமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து 38 வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நார்மலாக வந்து போக ஆரம்பிங்க. நார்மல் பாத்ரூம் யூஸ் பண்ணுங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுதீங்க, அதாவது அதேமாதிரி நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு யூரின் போகிறப்ப மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் டாய்லெட் போகிறதா இருந்தால் டாய்லெட்டை நார்மல் டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கருப்பை வாய் திறக்கலைன்னா, அதாவது பாப்பா வந்து தலை திரும்பாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸுங்க. அது நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். அதாவது யூரின் போகிறப்ப மட்டும் நீங்கள் வந்து ஒரு சதுரமான பிளேஸ், அதாவது ஒரு காலியான பிளேஸில் வந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பனிக்குட நீர் உடையதா இல்லை நார்மலாக நீங்கள் யூரின் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் வச்சு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, வேறு எப்படி தான் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல்லை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம யூரின் போகிறப்ப வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்மெல்லும் வராது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் பனிக்குட நீர் உடஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பனிக்குட நீர் எப்படி உடையும் எப்போ உடையும் அப்படின்றத வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து
பனிக்குட நீர் வந்து உடையாம ரொம்ப யூரின் போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். அப்படி போய் நம்ம உடம்புல இருக்க அதாவது நம்ம பனிக்குட வாட்டர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. அந்த அப்படியே வர ஆரம்பிச்சா கூட நம்ம வந்து யூரின் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும். நீங்க நார்மலா போற யூரின்க்கும் இப்ப போற யூரின்க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சா நீங்க கண்டிப்பா வந்து டாக்டர் கிட்ட சொல்லணும். இது இவ்வளவு நாள் வரையும் நான் ரெகுலரா யூரின் போயிட்டு இருந்தேன் டாக்டர், இப்ப வந்து எனக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு கண்டிப்பா அதை டாக்டர் கிட்ட நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்படி கூட ஒரு சில பேருக்கு சொட்டு சொட்டா கூட பனிக்குட நீர் வந்து கீழே வெளியே வந்துட்டு லாஸ்ட் நீங்க ஸ்கேனுக்கு போறப்ப வாட்டர் லெவல் கம்மியாயிருச்சுன்னு சொல்வாங்க. ஸோ நீங்க வந்து 37 வாரம் ஆயிருச்சுனாவே நீங்க பாப்பா வந்து முழுமையா வளர்ச்சி அடைந்துருவாங்க. நீங்க இதுல இருந்தே ரொம்ப ஆர்வமா அதாவது முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து பனிக்குட நீர் உடஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே சொன்ன 5 டிப்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபாலோ பண்ணி சிம்டம்ஸும் உங்களுக்கு இருக்குது, சொட்டு சொட்டாக பாத்ரூம் போது உங்களுடைய உள்ளடை வந்து ரொம்ப ஈரமாகுது, நீங்கள் யூரின் போகிறப்ப வந்து அடிக்கடிக்கு யூரின் போகிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, சில நேரங்களில் வந்து சத்தம் போட்டு உடையலாம், சில நேரங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்ப நைட்டு தூங்குறப்ப கூட நிறைய பேர் உடைய சான்ஸ் இருக்குங்க. அதாவது யூரின் தூக்கத்தில் வந்து நம்மளுக்கு பண்ணிக்கொட முடியாது வந்து தெரியாது, ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக அவங்க நீங்கள் பார்த்த ஒரு அந்த 10 மினிட்ஸில் ஆச்சுன்னா 10 மினிட்ஸில் ரொம்ப உங்களுக்கு நியர்பை இருக்கும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது பனிக்குட அடிச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும். இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் நார்மலாக விட்டுறாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர் பாப்பாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.